சீடர்கள் கூட இனிக்கின்றதே இனியவன் என்னில் இயங்குவதால் தடைகளில் மனம் விழுகின்றதே என் தாயை உன் கரம் தேற்றுவதால் இறையேசுவில் நல்லவர்களே அக்டோபர் மாதம் 15 நாள் இன்று திருவையானது புனித அவிலாத்தரசாள் திருநாளை கொண்டாட அழைக்கின்றது அவிலாத்தரச பெயரை தாங்கியிருக்கக்கூடிய அனைவருக்கும் நாம விழாம் வாழ்த்துக்கள் இந்த புனிதையானவள் 7 முதல புனிதர்களின் வரலாறு இவரை மிகவும் ஈர்த்திருக்கிறது நாமும் இந்த புனித அவிலாத்தரசாளை போல புனிதர்களின் வாழ்வை வாசிப்போம் வாழ்க்கையை மாற்றுவோம் பிரியமானவர்கள புனித தொன்போஸ்கோ காலத்தில் இளைஞர்கள் வேலை இல்லாமலும் உண்ண வழி இல்லாமலும் அங்கும் எங்குமாக சுற்றி திரிந்தார்கள் உண்பதற்கு திருடக்கூட செய்தார்கள் ஆனால் அப்படி திருடும் போது பலர் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் இந்த காலகட்டத்தில் புனித தொன்போஸ்கோ இளைஞர்களை வித்தியாசமாக பார்த்தார் இளைஞர்களை திருடர்களாகவும் கிரிமினல்களாகவும் பார்க்கவில்லை மாறாக வேலை வாய்ப்பு இல்லாதவர்களாகவும் தங்குவதற்கு இடம் இல்லாதவர்களாகவும் பார்த்தார் அவர்களுக்கு ஒன்று ஒரு இடம் ஏற்பாடு செய்தார் அவர்களை தங்க வைத்தார் உலகமே இளையோரை வித்தியாசமாக தீயவர்களாக பார்த்தபோது புனித தொன்போஸ்கோ மட்டும் அவர்களை குறித்து சற்று வித்தியாசமாக பார்த்தார் அதே போல இந்த சேரி பகுதியை புனித அன்னை திரசா பார்த்தபோது இந்த ஏழை எளிய மக்கள் வாழக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இவர்களிடத்துல ஆண்டவர் இயேசுவை பார்க்கிறேன் இத்தனை மக்களுக்கு அன்பு செய்ய இவர்கள் மீது இரக்கம் காட்ட கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார் என்று அந்த சேரி பகுதியையும் அங்கிருந்த மக்களையும் புனித அன்னை தெரசா இப்படி பார்த்தார்கள் ஆனால் வேறொருவர் பணக்காரன் இந்த மக்களையெல்லாம் எப்படி இந்த பகுதியை விட்டு வெளியேற்றுவது இந்த இடத்தை எப்படியெல்லாம் விற்பனை செய்வது என்றுதான் திட்டமிடுகிறான் ஆக இந்த சேரி பகுதியையும் அந்த மக்களையும் புனித அன்னை தெரசா வித்தியாசமாக பார்க்கிறாள் இந்த நிலம் விற்கக்கூடியவன் வித்தியாசமாக பார்க்கிறான் நீங்களும் நானும் ஒரு ஊருக்கு போய் ஒரு வாரமோ ஒரு மாதமோ ஒரு வருடமோ தங்கிய பிறகு திரும்ப நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் நாம் தங்கியிருந்த ஊரை குறித்தோ அந்த மக்களை குறித்தோ என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டால் ஒரு சிலர் அந்த மக்கள் நல்ல மக்கள் அவங்க வேலையை செய்கிறாங்க நான் என் வேலையை செய்துட்டு வந்துட்டேன் என்று சொல்லுவோம் அந்த மக்கள் நல்ல கவனித்தார்கள் நல்ல பாசமானவர்கள் உன்ன ஏதாவது அவர்களால் முடிந்ததை தந்தார்கள் உதவி செய்தார்கள் நல்ல அன்புள்ள மக்கள் என்று சொல்லுவோம் ஒரு சிலர் அவர்களை குறித்து எந்த ஒரு கருத்தும் சொல்ல விரும்பாமல் தெரியாது அவர்கள் அவங்க வாட்டில் இருந்தாங்க என்று சொல்லுவோம் ஒரு சிலர் எந்த கருத்துமே சொல்ல விரும்புவதில்லை இப்படி நாம் தங்கியிருந்து அனுபவித்த மக்களை குறித்து ஒரு சிலர் சொல்ல விரும்புவோம் ஒரு சிலர் எதையும் சொல்ல விரும்புவதில்லை ஒரு சிலர் நல்ல சொல்லுவோம் காரணம் நம்மை சுற்றி 1000 நிகழ்வுகள் நடந்தாலும் நாம் நமக்கு தேவையானவற்றை மட்டும் பார்க்கிறோம் நமக்கு தேவையானவற்றை மட்டும் கேட்கிறோம் எதை குறித்தும் நாம் அக்கறை கொள்வதில்லை அது அதாக நடக்கிறது என்று நாம் விட்டு விடுகிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசு தன்னோடு வாழ்ந்த மறைநூல் அறிஞர்களையும் பரிசேயரையும் கடுமையாக சாடுகிறார் அவர்களது பெற்றோர் கொன்று போட்ட இறைவாக்கினர்களுக்கு இவர்கள் நினைவு சின்னம் எழுப்புவது வெளியரங்கமான ஆடம்பர செயல் என்று அவர்களை கண்டிக்கிறார் அது மட்டுமல்ல உலகம் தோன்றியது முதல் தொடக்க நூல் 4:8 பார்க்கிறோம் ஆபேலின் இரத்தம் சிந்தப்பட்டது அது தொடங்கி குறிப்பேடு 2 20 முதல் நாம் பார்க்கிறோம் சக்கரியாவும் கொல்லப்பட்டு இரத்தம் சிந்துகிறார் ஆக ஆபேலின் இரத்தம் முதல் சக்கரியா தான் இறுதியாக இரத்தம் சிந்தியவர் எல்லாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று கூட கட்டாயப்படுத்துகிறார் அவர்களை நினைவுபடுத்துகிறார் நாமும் ஒரு சில நேரங்களிலே நமது தவறுகளை சுட்டி காட்டுவோர் நமது முகமுடியை கிழிப்போரை நம் விரோதிகளாக பார்த்து அவர்களுக்கு சமாதி கட்டத்தான் பார்க்கிறோம் நமது குற்றங்களை மறைக்க நமது தவற்றினை சுட்டி காட்டுவோருடைய நற்பெயரை கெடுத்து அவர்களுக்கு மறைமுகமாகவும் நேரடியாகவும் துன்பங்களை கொடுத்து அவமானப்படுத்தி அவர்களை மனதளவில் பாதிப்புக்குள்ளாக்கி உச்சகட்டமாக சில சமயங்களில் அவர்களின் இறப்பிற்கே காரணமாகி விடுகிறோம் ஜெபிப்போம் அன்பு ஆண்டவரே புனித அவிலாத்தரசாளை போல புனித தொன்போஸ்கோவை போல புனித அன்னை தெரசாவை போல எம்மை சுற்றி நடக்கூடிய நிகழ்வுகளை வித்தியாசமாக பார்க்கவும் உம் திருமகன் ஆண்டவர் இயேசுவை போல
தவறை சுட்டி காட்டுபவர்களாயும் வாழ எங்களை நீர் ஆசீர்வதியும். ஆமேன்.